உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சிங்கப்பண்ணே சிங்கிள் டாக் மிகப்பெரிய கொண்டாட்டத்தில் இருக்காங்க தளபதி ரசிகர்கள். சூர்யாவோட படத்துல இருந்து பாடல்களும் அதனை தொடர்ந்து தல ரசிகர்களுக்கு நேர்கொண்ட பார்வை படத்துல இருந்து பாடல்களும் வெளியான வண்ணமாகவே இருந்தது. தற்போது தளபதி ரசிகர்களுக்கும் பிகில் படத்தில இருந்து ஒரு பாடல் வெளியிட படக்குழு முடிவு செஞ்சிருக்காங்க. சில அஜித்தின் நேர்கொண்ட பார்வை படத்தின் இரு பாடல்களை தொடர்ந்து மூன்றாவது பாடலாக தீமுகம் தீ மியூசிக் இன்று மாலை வெளியாச்சு. இதனால சமூக வலைத்தளங்கள் முழுவதுமே சில அஜித்தோட ரசிகர்கள் தான் தென்பட்டாங்க. குறிப்பா விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஆனா தங்களது ரசிகர்களையும் குஷியாக்க பிகில் படத்தின் ஆடியோ ரைட்ஸை வாங்கிய சோனி மியூசிக் நிறுவனம் பிகில் போடலாமா என ரசிகர்களிடம் கேள்வி கேட்டாங்க. தெரிய மெசல் படங்களுக்கு பின் இயக்குனர் அட்லியுடன் மூன்றாவது முறையாக தளபதி விஜய் கைகோர்த்துள்ள படம் தான் பிகில். இந்த படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் பிரம்மாண்டமா தயாரிக்கிறாங்க. மேலும் இப்படத்துக்கு ஏ ராமன் இசையமைக்கிறாரு. இதில் நயன்தாரா, ஜாக்கி ஷெரப், கதீர், விவேக், டேனியல் பாலாஜி, யோகி பாபு உட்பட பலரும் நடிக்கிறாங்க. இந்த படத்தோட பாடல் கூடிய விரைவில் வெளியாகலாம் என ரசிகர்கள் தயாராக இருந்தாங்க. இப்படத்தோட சிங்கப்பெண்ணை வெறித்தன பாடல்கள் சில தினங்களுக்கு முன்பு இணையத்துல கசிந்ததும் குறிப்பிட்டிருக்காங்க. சமீபத்தில் வெளியான பிகில் படத்தோட போஸ்டர்கள் ரசிகர்கள் மத்தியில வரவேற்பையும் பெற்றது. ஏ ரஹ்மான் இசையில நடிகர் விஜய் ஒரு பாடல் ஒன்றை பாடியிருக்காருன்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு புகைப்படங்களும் வெளியாச்சு. இந்நிலையில பாத்தீங்கன்னா இந்த படத்தோட சிங்கப்பெண்ணை என்ற பாடல் இணையதளத்துல லீக் ஆனதால பரபரப்பும் ஏற்பட்டது. படக்குழு தற்போதுதான் அதிகாரப்பூர்வமாக பிகில் படத்தோட சிங்கிள் ட்ராக் வெளியிட்டு இருக்காங்க. அதனை வெளியிட்ட உடன் தளபதி ரசிகர்கள் இணையத்துல தெரிக்க விட்டு வராங்க. இந்த பாடல் ஏற்கனவே சமூக வலைதளங்கள்ல வெளியாகி மிகப்பெரிய வைரல் ஆச்சு. இந்த பாடலை ஏ ரஹ்மான் பாடியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த பாடல் வரிகள் பெண்களுக்காக எழுதப்பட்டிருந்தது. இந்த படத்தில் பெண்கள் அணியின் கோச்சாக தான் தளபதி விஜயும் நடிச்சிருக்காரு. தற்போது வெளியான புகைப்படத்திலும் பெண்கள் அணிக்கு கோச்சாக இருப்பது போல ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க. தற்போது வெளியாகி உள்ள புகைப்படத்தில் ஹிந்துஜா மற்றும் பல நடிகைகள் தளபதி விஜயுடன் இருக்காங்க. தற்போது வரை தளபதி விஜயின் சர்க்கார் படத்தில் சிங்கிள் ட்ராக் செய்த சாதனைய எந்த படத்தின் பாடலும் முறியடிக்கல. நேர்கொண்ட பார்வை படத்தின் அதனை தொடர்ந்து காப்பான் படத்தின் பாடலும் வெளியாச்சு. இரண்டு பாடல்களும் சர்க்கார் படத்தின் சிம்டாங்கரன் பாடல் சாதனையை முறியடிக்கல. மீண்டும் அந்த சாதனையை முறியடிக்க பிகில் படத்தோட சிங்கப்பெண்ணே தயாராகிட்டும் வருது. தளபதி ரசிகர்களும் இந்த சாதனையை முறியடிக்க மிகப்பெரிய அளவுல ட்ரெண்ட் செய்வாங்க என தெரியுது. விஜய் தனது முந்தைய படங்களான சர்க்கார் மெர்சல் போல பிகில் படத்திலும் அரசியல் வசனங்கள் பேசுவார் என தகவல்களும் வெளியாச்சு. ஆனா இந்த படத்துல அரசியல் வசனங்கள் எதுவும் இடம்பெறாது என வசனகர்த்தா ரமணகிரி வசன் தெரிவிச்சிருக்காரு. இந்த படத்தோட கடைசி கட்ட படப்பிடிப்பு டெல்லியில் நடக்க இருக்கு. இதுல விஜயுடன் கால்பந்து வீராங்கனையான இந்துஜா, ரெபா மோனிகா, வர்ஷா, அம்ரிதா உட்பட பலர் நடிக்க இருக்காங்க. இதற்காக படக்குழு இந்த மாத இறுதியில டெல்லி செல்றாங்களாம். படத்தை தீபாவளிக்கு வெளியிட தயாரிப்பு தரப்பு முடிவு செஞ்சு எடுத்துட்டு வராங்க. இந்த தகவல் பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தி உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.